தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். الحمد لله الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. يا الله நாங்கள் செய்த பாவங்களில் சிறியதோ பெரியதோ ரகசியமாக செய்ததோ பகிரங்கமாக செய்ததோ எல்லா வகையான பாவங்களையும் அது கடல் நுரைய அளவிற்கு இருந்தாலும் முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. يا الله யாரெல்லாம் எங்களிடமிருந்து ஒஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை வேதனைகள் அற்றதாக கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமான கூலி தந்து நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்திலே பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையான முறையில் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் வாழ்கின்ற நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் அனுபவிக்காத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பஞ்சத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீரென்று வரக்கூடிய உடல்நலக் குறைவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீ நினைத்தால் ஒரே ஒரு நரம்பை பிடித்து இழுத்தால் எங்களுடைய வாழ்க்கையே முடங்கிவிடும். யா அல்லாஹ் அவ்வளவு பாவங்கள் செய்தவர்களாக நாங்கள் உன் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல் எங்களுக்கு தண்டனை அளித்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் திருந்தி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல் திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்களே நேர்வழியை விட்டு நகர்ந்தாலும் எங்களை நேரான வழியின் பால் செலுத்துவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீ அருள் செய்தாயோ அப்படிப்பட்ட புனிதர்களுடைய பாதையிலே நாங்கள் நடைபோடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பான இணக்கமான சூழ்நிலையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள மனக்கசப்புகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சலசலப்புகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களுக்கு மன நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களுடைய உள்ளத்திலே மன நிம்மதியை நீக்கிவிடாமல் எங்கள் உள்ளத்தை சாந்தமான உள்ளமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குணங்களை நல்ல குணங்களாக அலங்கரிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற காரியங்களை அழகானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை கண்ணோட்டம் எல்லாவற்றிலும் உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே பறக்கச் செய்வாயாக.
யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான பொருட்கள் கலந்து விடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வீண் செலவுகள் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரி செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உயர் ரகமான பொருட்கள் உடைந்து வீணாகி போவதை விட்டும் எங்கள் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பழுதாகி செலவு வைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்களிலே பறக்கச் செய்வாயாக. நாங்கள் வாங்குகின்ற சம்பளங்களிலே கூலியிலே பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத செலவுகளை விட்டும் நாஃபத்தை விட்டும் நீங்கியவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய மோசமான சூழ்நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அடுத்தவர்களிடத்திலே கடனுக்காக சென்று நிற்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை ஜீவாதாரத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. நாங்கள் பயணிப்பதற்கு சுலகமான எங்களுக்கு வாகனங்களை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னென்னவெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய மனைவியை, எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள குமர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்து இளைஞர்கள் வடிகட்டு போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபதை விட்டும், யா அல்லாஹ் போதைகளுக்கு அவர்கள் அடிமையாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உடல் உறுப்புகள் குறைபாடற்ற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனம் நிறைந்த அறிவுள்ள குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ காலங்களாக குழந்தை இல்லாமல் சிரமப்படக்கூடிய ஜோடிகளுக்கு, தம்பதிகளுக்கு யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சொல்லனா துயரங்களை துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஜோடிகளுக்கு மன நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதிகளுக்கு மத்தியிலே இணக்கமான அன்பான சூழ்நிலையை தருவாயாக. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே இரக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமூகத்திலே ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மஹல்லாக்களிலே நல்லிணக்கத்தை தருவாயாக. மற்ற மதத்தை சார்ந்தவர்களிடத்திலே நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமதானிலே பரிபூர்ணமாக நோன்பு வைப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கின்ற நோன்புகளிலே குறை இருந்தால் பொறுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மீதமுள்ள நாட்களிலேயும் நாங்கள் பரிபூர்ணமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. நீ எப்படி எதிர்பார்க்கிறாயோ அப்படி இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகம் திருக்குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக்கை நீ தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் உன்னை அதிகமாக தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே உன்னிடத்தில் தனிமையில் துஆக்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நீ கேட்பதை விரும்புகிறவன் அல்லாஹ். யா அல்லாஹ் இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ். நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தருவாயாக. எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. யா அல்லாஹ் பாவங்களிலே சிக்குண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வழி தெரியாமல் முழிக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களால் எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தௌஃபீக்கை தா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக மற்றவர்களுக்கு முன்னால் எங்களை அவமானப்படுத்தி விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் பாவம் செய்கிறோம். யா அல்லாஹ் அதிலிருந்து வெளிவர துடிக்கிறோம். யா அல்லாஹ் அதிலிருந்து வெளிவர ஆசைப்படுகிறோம். யா அல்லாஹ் அந்த பாவச்சனியன்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை தேடுகிறோம். ஆனால் சைத்தானுடைய வளர்ந்திய வலையில் வீழ்ந்து விட்டோம் அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நாடினாலே தவிர எங்களுக்கு அதில் பாதை கிடைக்காது அல்லாஹ். யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளியேற ஆசைப்படுகிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தௌஃபீக்கை தா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களின் காரணமாக எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களின் காரணமாக எங்கள் உடல்நலத்திலே சோதனை தந்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை தண்டித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக.
அல்லாஹ் பாவம் செய்யும் விஷயத்திலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிடுவாயாக. அல்லாஹ் பாவத்திற்காக செலவு செய்வதிலே கஞ்சத்தனமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் அந்த பாவச்சனியன்களிலிருந்து வெளிவந்து தூய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ் எங்களுடைய உடலை பரிசுத்தப்படுத்துவாயாக. நீ எப்படி எங்களுக்கு உடலை தந்திருக்கிறாயோ அது போலவே உன்னிடத்திலே அமானிதமாக திரும்ப ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய சமுதாயத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படும் வண்ணம் நடக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக. அல்லாஹ் தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. அல்லாஹ் கண்ணியமாக கௌரவமாக வாழச் செய்வாயாக. எங்களுடைய பார்வையிலே எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக. மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாக ஆக்குவாயாக. சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளில் பொறுப்புகளிலே இருந்து நாங்கள் சமுதாய சேவைகள் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லை என்றால் உனக்கு சேவை செய்வதற்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை விட சிறந்த அடியார்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ். அதனால் காரணமாக யா அல்லாஹ் எங்களை நீ ஒதுக்கிவிடாமல் இந்த சமுதாய சேவைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற சமுதாய சேவைகளிலே குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்வாயாக. நிறைவான சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்காமலேயே இந்த ஈமானிய பிச்சை போட்டாயே அல்லாஹ். யா அல்லாஹ் அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலேயே குடும்பத்தோடு நாங்கள் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் புனித மதீனாவிலே நாங்கள் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித தர்பாரிலே நின்று மரியாதையோடு அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முக்கத்தஸிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபிமார்களுடைய கபர்களை சியாரச் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்களுடைய கபர்களை சியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை சென்று ரசித்து உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் நீ பொறுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. புனிதமான ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாத்து நிலைநாட்டக்கூடிய அடியார்களிலே எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானை பாடுபடுத்திய கூட்டத்திலே இருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்கின்ற போது இடையூறுகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாப்பாயாக. முழுமையான உடல் சுகத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. செய்கின்ற அமல்களிலே இன்பத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் தொழுகின்ற போது உன்னை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்களின் மீது பேரார்வத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வி தேட்டத்தை எங்களுக்கு அதிகமாக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நற்குணங்களால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக. அந்த நீடித்த ஆயுளில் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக எங்களை நியாக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சிறைவாசிகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ நிரந்தரமான ஒரு தீர்வை தருவாயாக. இந்த சமுதாயத்திற்காக சிறை சென்றவர்களை விவரம் அறியாமல் சிறைபிடிக்கப்பட்டவர்களை வெளிவந்து அவர்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது மிக சிரமமான ஒன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது அல்லாஹ். யா அல்லாஹ் சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக. குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய எல்லா இடர்களிலே இருந்தும் எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கும் நீ நேர்வழி தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தால் அவர்களுடைய முடிவை உன்னுடைய பொறுப்பிலேயே எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உன் பொறுப்பிலே எடுத்துக்கொள்வாயாக. ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடத்திலே ஒப்படைத்து விடாத ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் யாரிடத்திலும் சென்று எங்களுக்கு பொறுப்புதாரிகளை நியமித்து கொள்ள முடியாத ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக நீயே இருப்பாயாக. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் யா அல்லாஹ் உன்னுடைய முடிவை கொண்டே செயல்படுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடு கடை நாங்கள் நடக்கின்ற பாதை இருக்கின்ற இடம் அமர்கின்ற இடம் எல்லாவற்றிலேயும் எல்லா தரப்பிலேயும் பாதுகாப்பை நீ நல்குவாயாக. யா அல்லாஹ் அமைதியை நல்குவாயாக. எங்களுடைய மேற்புறத்திலும் எங்களுடைய கீழ்ப்புறத்திலும் எங்களுடைய வலது இடதுபுறங்களிலும் எல்லா இடத்திலேயும் யா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மலக்குமார்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக.
யாழ்லா வாழும் காலமெல்லாம் திருக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து வஃத்தாகிற நேரத்திலேயும் திருக்களிமாவை முடிந்த நிலையிலே வஃத்தாக கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யாழ்லா எங்களுடைய கபர் வாழ்க்கையை சோனப்பூஞ்சொலையாக ஆக்குவாயாக. யாழ்லா எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. யாழ்லா தனிமையின் வீடாக, வெறுமையின் வீடாக, யாழ்லா சாபத்திற்குரிய வீடாக ஆக்கிவிடாமல் எங்களுடைய கபர் வாழ்க்கையை, கபர் வீட்டை சோன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யாழ்லா மௌத்தானவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் துஆ கேட்பது போல, யாழ்லா நாங்கள் மௌத்தாகிவிட்டாலும் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யாழ்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் தீனை பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாழ்லா மஷருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறும் தகுதி உள்ளவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாழ்லா மறுமையிலே எங்களை கண்ணியப்படுத்தி விடுவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக. உன்னை பார்க்கக்கூடிய லிக்கா என்கிற பேரின்ப பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யாழ்லா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இடத்தை நீ நல்குவாயாக. யாழ்லா அச்சமற்றவர்களாக, நிம்மதியானவர்களாக சொர்க்கத்திலே செல்லக்கூடிய பெரும் கூட்டத்திலே யாழ்லா எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யாழ்லா தனிமையில் கேட்குறோம் ரப்பே. யாழ்லா துவா கபூல் செய்யப்படுகின்ற நேரத்தில் கேட்குறோம் ரப்பே. யாழ்லா உனக்கு பிடித்த நேரத்தில் கேட்குறோம் ரப்பே. யாழ்லா யாரும் இல்லாத இடத்துல கேட்குறோம் ரப்பே. யாழ்லா குற்றங்களை எல்லாம் ஒற்றுக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. யாழ்லா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றவாளிகளாக சரணடைந்தவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. யாழ்லா இந்த துஆவை நீ கபூல் செய்து விடுவாயாக. யாழ்லா இந்த துஆவை நீ கபூல் செய்து விடுவாயாக. யாழ்லா யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்க சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ, அவ்வளவு பேருக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ ஏற்று அருள் புரிவாயாக. யாழ்லா யாரெல்லாம் சிரமத்தில் இருந்து கொண்டு அந்த சிரமம் நீங்குவதற்காக உன்னிடத்திலே கையேந்துகிறார்களோ, அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் உடல் சுகத்தை நீ தருவாயாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக உன்னிடத்திலே நிற்கிறோமோ, எங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்குவாயாக. இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு யாழ்லா உன்னிடத்திலே கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு, யாழ்லா இது நிறைவேறுமா என்று நிராசையானவர்களாக நாங்கள் நினைக்கிறோமோ, அந்த ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக ஏற்றல் புரிவாயாக. யாழ்லா இந்த துஆவையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாழ்லா புனித சஹாபாக்கள் தாபியங்கள் தபூ தாபியங்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனித ரமலானின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனித தஹஜ்ஜுத் இஃப்தார் நேரங்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரஹமத்துடைய பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ஆமீன் சொல்லக்கூடிய சீதவிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இதற்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த துஆவை கேட்கிறார்களோ, அனைவருடைய ஹாஜத்துகளின் ஏற்றல் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹும் அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். சொல்லி வசல்லிம் அலா நபி சையீதினா முஹம்மதின் வாலிஹி வசஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.